புதுச்சேரி பேராசிரியர்களுக்கு லண்டன் செல்ல விசா ஏற்பாடு செய்வதாக கூறி ஆன்லைன் மூலம் 533,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதரகம் பெயரில் மோசடியை அரங்கேற்றியவர்கள் யார்? புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்கால் என்ஐடி கல்லூரியில் பேராசிரியர்களாக பணியாற்றி வரும் செந்தில்குமார் மற்றும் சங்கர நாராயணசாமி ஆகிய இருவரே பாதிக்கப்பட்டவர்கள். சர்வதேச அளவில் பல்வேறு கருத்தரங்குகளில் இவர்கள் இருவரும் இணைந்து பங்கேற்பது வழக்கம். அதன்படி கடந்த ஜூன் மாதம் 21 முதல் 24 வரை லண்டனில் நடைபெற்ற நீடித்த வளர்ச்சி குறித்த சர்வதேச கருத்தரங்கில் பங்கேற்க இருவரும் இமெயில் மூலம் பதிவு செய்திருந்தனர். பின்னர் அவர்களின் பங்கேற்பை உறுதி செய்யும் வகையில் பதில் இமெயில் வந்துள்ளது. அதில் கருத்தரங்கில் பங்கேற்பது இலவசம் என்றும் விசா நடைமுறை, தங்குமிடத்திற்கு பணம் கட்ட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பணம் செலுத்துவதற்கான வங்கிக் கணக்கு விவரங்களையும் குறிப்பிட்டிருந்தனர். அதன்படி இருவரும் இணைந்து 533,640 ரூபாயை இமெயிலில் குறிப்பிட்டிருந்த வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் லண்டனில் தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் விசா நடைமுறைக்காக சென்னை பிரிட்டிஷ் ஹை கமிஷனில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவித்து மற்றொரு இமெயில் வந்தது. அதன்படி இருவரும் சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதரகத்திற்கு வந்தனர். அங்கு அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர்கள் பெயரில் எந்த அப்பாயின்மெண்ட்டும் அங்கு பதிவு செய்யப்படாததே அதற்கு காரணம். இதனைத் தொடர்ந்து லண்டனில் தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்த ஹோட்டலை தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றனர். அங்கும் அவர்கள் பெயரில் ரூம் எதுவும் பதிவு செய்யப்படாததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்தே தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பேராசிரியர்கள் இருவரும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லண்டனில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கங்களில் பங்கேற்க இருந்த பேராசிரியர்களிடமே விசா மற்றும் தங்குமிடம் ஏற்பாடு செய்வதாக கூறி 533,000 ரூபாய் மோசடி செய்த சம்பவம் கல்வியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. படித்த ஆசிரியர்களுக்கே இந்த கதி என்றால் சாதாரண மக்கள் நிலை என்ன ஆவது என அவர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.